छापा पहना करके उनको एक राजस्थान की श्री जीवराज जी राज पुरोहित श्री என்ன கேள்வி? நீங்க சொல்லுங்க. மதுரை வருகை இதுவும் இன்னைக்கு பிரதானமாக ஜிஎஸ்டி பற்றிய கூட்டமானது ஏற்பாடாகி இருக்கு. நாடு முழுவதும் ஒரே நாடு, ஒரே சந்தை, ஒரே வரி என்கின்ற நோக்கோடு இந்த ஜிஎஸ்டி செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. 17 விதமான வரிகள் இருந்தது. டிஎன்ஜிஎஸ்டி, சிஎஸ்டி, தமிழ்நாடு வேட்டு, சென் வேட்டு, கலால் வரி, விசேஷ கலால் வரி, ஆக்ட்ராய், என்ட்ரி டேக்ஸ், இந்த மாதிரியாக 17 விதமான வரிகள் இருந்த இடத்துல அது அனைத்தையும் ஆல் ஹாவ் பின் சப்ஸ்யூம்ட் இன்டு ஒன். ஆனால் தமிழகத்தில் ஒரு சில பேர் அடிப்படையாக வரின்னா என்ன, பொருளாதாரம்னா என்னங்கிறத தெரியாமல் இது ஏதோ புதிதாக மத்திய அரசாங்கம் ஒரு வரி கொண்டு வந்த மாதிரி, ஆஹா வரி கொண்டு வந்துட்டேன் என்ன பண்ண போகிறேன் இந்த வரியன்னு, இந்த மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரம் நடந்து கொண்டு இருக்குது. அதாவது அப்பத்தாவுக்கு வரி, அம்பானிக்கு வரி இல்லைன்னு பேசுகிற அடிமுட்டாள்களையெல்லாம் கூட தமிழகத்தில் நாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் இந்த ஜிஎஸ்டிங்கிறது இன்றைக்கி ஜம்மு காஷ்மீர்லேருந்து பழம் காய்கறிகள் கேரளா வருதுன்னா 30 நாள் ஆகும். 15 மாநிலங்களில் செக் போஸ்ட்டில் அந்தந்த மாநிலங்களில் என்ட்ரி டேக்ஸ் கட்டி சீல் வாங்கி வரணும். ஆனால் இப்போது ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து 12 நாளில் வந்துடுது. 30 நாள் ஆனது, அதில் 18-20% பொருட்கள் அழுகி வீணாயின. அதாவது அந்த சூழ்நிலை மாறி இருக்குது. இப்போ 15 செக் போஸ்ட்டில் என்ட்ரி டேக்ஸ் கட்ட வேணாம், நீங்கள் அதில் என்ட்ரி டேக்ஸ் கட்டி சீல் வாங்கணும்னா லஞ்சம் கொடுக்கணும். ஆகவே அது மாத்திரம் இல்லை, லாரி டிரைவர், கிளீனர் இவங்கள்லாம் மழை, வெயில், பனி இதில் அங்கேயே காத்து கிடக்கணும் ரெண்டு நாள். இன்றைக்கி அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இல்லை. ஆகவே ஒரு மிகச்சிறந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பிஜேபி சர்க்கார் கொண்டு வந்திருக்கு. அதை புரிந்து கொள்ளாமலோ அல்லது வேண்டுமென்றே தமிழக மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற தீய சக்திகளிடமிருந்து வியாபார பெருமக்களும் சரி, மக்களும் அவர்களை புரிந்து கொண்டு அரசியல் களத்திலிருந்து, பொது வாழ்விலிருந்து அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதான் இன்றைக்கி பிரதானமாக வந்திருக்கிறது. நீங்கள் எது வேணாலும் கேட்கலாம் சார். அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த அந்த குடிமிப்பிடி பிஜேபியினுடைய கைகளால் இருப்பது குற்றச்சாட்டாக தொடர்ந்து நிலவி வருகிறது அப்படின்னு சொல்கிறது. நான் என்ன சொல்கிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டே எங்களை வந்து அழுத்தம் கொடுக்கறதுன்னோ எங்களை கட்டுப்படுத்துதுன்னோ மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது முன்னாள் முதலமைச்சர் அருமை நண்பர் ஓபிஎஸ்ஓ சொன்னால் நான் பதில் சொல்லலாம். ஏதோ ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாமல் ரோடு சைடில் நிற்கிறவர் ஏதாவது இதை பற்றி கருத்து சொன்னார்னா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியுமா? அவர்களுடைய கைகளும் வாய்களும் மூடப்பட்டிருக்கிறது தான் பிரமாண்டமான குற்றச்சாட்டு. அதாவது ஒரே ஒரு இது, இந்த எதிர்கட்சி தலைவர் செயல் தலைவரோ செயல்படாத தலைவரோ எனக்கு தெரியாது. இந்த எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கலாம், என்னன்னு சொன்னால், செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு இதுவரை அப்பா வந்து என்னை தடுத்துக்கிட்டே இருந்தார், கொடுக்க மாட்டேன்ட்டார் என் கையில். அதனால் ஆனால் இப்போ அவரும் செயல்பட முடியாமல் இருக்கிறதுனால நான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் நினச்சி அதிமுக உடையணும் ஆகணும்னு எதிர்பார்த்து இன்றைக்கி அந்த ஏமாற்றம் உடையலையேங்கிறதுனால யாரையாவது பழி சொல்லணுமேங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் பாவம், ஏதோ நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்து கொண்டு இருக்கோம். இது எங்களை போய் குறை சொல்கிறது பொருத்தம் இல்லை. நீட் தேர்வுக்கு வந்து தொடர்ந்து அமைச்சர்கள் வந்து அழுத்தம் கொடுத்து இந்த வருடம் நீங்கள் விலக்கு கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதன் பற்றி பிஜேபி எடுத்த இறுதி கட்ட முடிவு என்ன? சரி, இதுக்கு விலக்கு கொடுத்தால் லீகலி இட் இஸ் நாட் டெனபிள், என்னோட புரிதல். காரணம் என்ன, சட்டத்தில் லா ஆஃப் கான்ட்ராக்டில் டாக்ட்ரின் ஆஃப் எஸ்டாப்பல்னு இருக்குது. மாணவர்கள்
படித்து அதுக்காக தயாரித்து கொண்டு பரீட்சை எழுதின பிறகு அதை ரத்து பண்ண முடியாது. அதனால் என்னோட சட்டத்தின் புரிதல் இதுக்கு விலக்களித்தால் வித்தின் செகண்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட்டை தள்ளுபடி பண்ணிவிடும். அதனால் வராதுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. சார், இன்னொன்று சார், கதிராமங்கலத்தில் வந்து இருக்கக்கூடிய இந்த ஓஜிஎன்ஸ் நிறுவனத்தினுடைய கார்கள் வந்து உடனடியாக அப்புறப்படுத்தப்படலைன்னா அடித்து நுறுக்கப்படும் சொல்லி வைகோ சொல்லியிருக்கிறாரு சார். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் சரியான வார்த்தையை சொன்னேன்னா ஹி ஹஸ் லாஸ்ட் இஸ் மென்டல் பேலன்ஸ். நீங்கள் பதில் சரியாக சொன்னீங்கன்னா சார். இல்லை, சரியாக சொன்னால் ராஜா ஏதோ வரம்பு மீறதா சொல்லிடுவாங்களேங்கிற ஒரு பயம் இருக்குது. Vaiko has lost his mental balance. என்ன ஒரு பொறுப்புள்ள நபரா பேசணும். நான் கேட்கிறேன், 22 வருஷமா அங்க கதிராமங்கலத்துல எண்ணெய் கிணறு செயல்பாட்டில் இருக்கு, தூங்கிண்டுற 25 வருஷம் பேசாம மக்கள் ஆதரவும் இல்லை ஒண்ணும் இல்லை, 50 பேரை வச்சுட்டு குடும்பாவிகள் தின்றுக்காரன் வீட்டில் போய் இருக்கிறது அவருக்கு மரியாதை. அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்புகிறேன். விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்களா, கந்துவட்டிக்காரங்க நடத்திட்டுருக்காங்களா? எங்கிட்ட 30 பேர் ஐயா கண்ணு பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து கந்துவட்டி கொடுத்து காசிக்கு மிரட்டினிருக்காரு. ஐயா கண்ணு, ஐயா கண்ணுடைய சகோதர சகோதரிகள் எல்லாரும் பண்ணி கொண்டு இருக்காங்கன்னு. அது வந்து இந்த குரளி வித்தை, பாம்பை கடிச்சுப்பேன், எலியை கடிச்சுப்பேன், அம்மனமாக இருப்பேன், தலைகிழனுப்பேன், அதெல்லாம் விவசாய போராட்டமே இல்லை. அது வெறும் குரளி வித்த தமாஷா பார்த்துட்டுருக்காங்க. ஆனால் டெல்லியில் இருக்க தமிழர்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இந்த மாதிரியாக எங்களை அசிங்கப்படுத்தி கொண்டு தமிழன்னாலே வெட்டி கட்டிக்க மாட்டான், அம்மனமாக போவான் அப்படின்னு டெல்லியில் எல்லாரும் மற்ற மாநில மக்கள் எங்களை ஏசுகிறாங்களே, இதுக்கு ஒரு முடிவு வராதான்னு கேட்குறாங்க. அதனால் மானத்தோடு தமிழனை வாழை விட்டுவிட்டு ஐயா தூரம் வீட்டுக்கு போகிறது, ஐயா கண்ணு வீட்டுக்கு போகிறது நல்லது. அதிமுகவினுடைய செயல்பாடே தற்சமயம் தமிழக மக்களுக்கு பயன்படும் வண்ணம் இருக்கிறதா? அந்த மூன்று அணி கட்சி பிரச்சனையா இருந்தா கூட அது தமிழக மக்களுக்கு மக்கள் முடிவு செய்வார்கள். அரசியல் செயல்பாடுகள் அரசியல் செயல்பாடுகள் 3 மாதத்துக்குள்ளெல்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு முடிவு கொஞ்ச நாள் ஆகட்டும், நானே சொல்றேன். நன்றி.